மும்பையைச் சேர்ந்த தமன்னாவுக்கு மாடலிங் மற்றும் சினிமாவில் நடிப்பதில் அதிக ஆர்வம் உண்டு. பாலிவுட்டில் சரியான வாய்ப்புகள் இல்லாமல் தமிழில் வாய்ப்பு தேடினார். இயக்குனர் பாலாஜி சக்திவேல் இயக்கிய கல்லூரி படத்தில் நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அந்த படத்தில் தமன்னாவின் நடிப்பு மிக சிறப்பாகவே இருந்தது. ஆனால் படம்தான் ஓடவில்லை. ஆனாலும் தமன்னாவுக்கு வாய்ப்புகள் வந்தது. ஒரு பக்கம் தெலுங்கு சினிமாவிலும் நடிக்க துவங்கினார். இரண்டு மொழி திரைப்படங்களிலும் மெல்ல மெல்ல முன்னேறி இளம் நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தார். தமிழில் கமலை தவிர ஏறக்குறைய விஜய், அஜித் உட்பட பல நடிகர்களுடனும் நடித்து விட்டார் நடிகை தமன்னா. பாகுபலி படம் மூலம் பேன் இந்தியா அளவில் பிரபலமானதால் தமன்னாவுக்கு ஹிந்தியிலும் வாய்ப்பு குவிந்தது. இரண்டு வெப்சீரிஸ்களிலும் நடித்தார். இரண்டிலுமே படுக்கையறை காட்சிகளில் மிக சிறப்பாக நடித்து பாலிவுட் ரசிகர்களுக்கு தேவையான சூட்டை கிளப்பிவிட்டார். அதே போல ஜெயிலர் படத்தில் காவாலா பாடலுக்கு அம்மணி ஆடிய ஆட்டம் பலரின் தூக்கத்தையும் கெடுத்தது. இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ட்ரெண்டிங்கான பாட்டும் ஆனது. அதோடு வெப்சீரிஸில் அவருடன் நடித்த பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவுடன் தமன்னாவுக்கு காதல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இருவரும் அடிக்கடி சந்திக்கும் புகைப்படங்களும் அவ்வப்போது வெளியாகி வருகின்றன. இப்போது ஹிந்தி படங்களில் நடிக்க முயற்சித்தும் செய்து வருகிறார். ஒரு பக்கம் தன்னுடைய பால்மேனியை பலவிதமாக காண்பித்து தொடர்ந்து புகைப்படங்களையும் அவ்வப்போது வெளியிட்டு வரும் தமன்னா, அந்த வகையில் தற்போது ஜொலிக்கும் உடையில் மூடாமல் அழகை காட்டி அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்களுக்கு ரசிகர்களுக்கு முழு விருந்தாகவே அமைந்துள்ளது. இதனை பார்த்த ரசிகர்கள், என்ன ட்ரெஸ்ஸராக இது, உள்ளே இருக்கிறதையும் தெரிஞ்சிடும் போல போகிற போக்க பார்த்தா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.